வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம தொடர்ந்து வள்ளலார் எழுதின அகவல் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்த்துட்டுருக்குறோம். அந்த காணொலியோட தொடர்ச்சியான காணொலி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணையும் நிமித்தமும் துலகத்தின் அதுவும் அனைவர வகுத்த அற்பெருஞ்சோதி. துணையாகிய இருக்கக்கூடிய ஜீவ காரணியமும் நிமித்தம் என்னும் காரணமாகிய சாதனையும் விளங்க, அதிலே அதுவாக விளங்கக்கூடிய அற்பெருஞ்சோதி இறைநிலை அணையும்படி ஏற்படுத்தியுள்ளதாக வள்ளல் பெருமான் இந்த அகவல் மூலியமாக குறிப்பிடுறாரு. இந்த அகவல் பார்த்திங்கன்னா திருவருட்பால 4823 பாடலையும் கூட இதே பொருள் தான் சொல்லப்படுது. அந்த பாடல் பற்றி பார்ப்போம். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க, ஞான அமுதனுக்கு நல்கியதே வான பொற்பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அற்பெருஞ்சோதி அது. இந்த பாடல் மூலியமாக பார்த்திங்கன்னா வள்ளலாருக்கு ஊன் உடம்பே ஒளி உடம்பாய் ஏற்படுத்தி தந்து அந்த ஞானத்தை வள்ளலாருக்கு தந்தது பார்த்திங்கன்னா அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்தகவல் உருவதின் உருவும் உருவினுள் உருவும் அருளுற அமைத்த அற்பெருஞ்சோதி. இறைவன் பார்த்திங்கன்னா உருவமாக வணங்குவோருக்கு உருவமாகவும், அந்த உருவத்தினுள்ளே பார்த்திங்கன்னா அதே உருவாகவும் இருந்து அனைத்து உயிர்களும் அருள் அடையும்படி அற்பெருஞ்சோதி ஆண்டவர் படைத்துள்ளதாக சொல்லப்படுது. அடுத்தகவல் அருவினுள் அருவும் அருவதின் அருவும் அருளியல் அமைத்த அற்பெருஞ்சோதி. பரம்பொருள்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இறந்து இருக்கக்கூடியது, அது இல்லாத இடமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் இல்லாமல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே பொருள் பார்த்திங்கன்னா அது இறைவன் தான். நம்ம முன்னாடி அகவல் பார்த்திங்கன்னா இறைவனை உருவமாக கூறப்பட்டதை பற்றி பார்த்தோம். இந்த அகவல் மூலியம் பார்த்திங்கன்னா இறைவன் அருவமாக காண்போருக்கு அவனும் அருவமாக இருப்பதான் சொல்லப்படுது. அருவம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட புலன்களுக்கு புலப்படாத பொருள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புலப்படாத அதாவது தெரியாத பொருளை பார்த்திங்கன்னா அவனும் புலப்படாத அதாவது தெரியாத பொருளாக அருவியாக இருக்கிறானும், இதுவே அருவினில் அருவும் அருவமாக உள்ள இறைவன்பால் வெளிப்படும் அருளியல் அருவமாக இறைவன் அதாவது அற்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்துள்ளதா இந்த அகவலின்பால் வள்ளலார் சொல்கிறாரு. அடுத்தகவல் கரணமும் இடமும் கலை முதல் அணையுமோர் அறநிலை வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய காரணங்களும் நம்ம புருவ மத்தியாகிய சிற்சபையும் சுவாசமும் ஒன்றுபடும் ஒரு பாதுகாப்பான நிலையை இறைவன் வகுத்துள்ளதாக இந்த அகவல் மூலிமாக கூறப்படுது. இந்த அகவலில் இடம் சொல்லப்படக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளோட புருவ மத்தி தான் குறிப்பிடுது. இதை பற்றி வள்ளலார் இன்னொரு பாடல் மூலிமாவும் குறிப்பிடுறாரு. அந்த பாடல் என்னன்னு பார்த்திங்கன்னா சீரிடம் பெருமோர் திரு சிற்றம்பலத்தே திகழ் தனித்தந்தையே நின்பால் சேரிடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திட தாழ்கில் யாரிடம் புகுவேன் யார் துணை என்பேன் யார் கெடுத்தேன் குறை இசைப்பேன் போரிட முடியாதினி துயரோடு நான் பொறுக்கலேன் அருள்க இப்போதே. இதில் வள்ளலார் பார்த்திங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் மாதிரியும், அந்த போராட்டத்தை என்னால் இனி பொறுக்கவும் முடியாது, அதனால் இப்போவே எனக்கு அருள்னு சொல்லி திரு சிற்றம்பலத்தை அதாவது அற்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுவதா இந்த பாடல் மூலிமா வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்தகவல் உருவதில் அருவும் அருவதில் உருவும் அருளுற அமைத்த அற்பெருஞ்சோதி. நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாங்கிறத இங்கே நிறைய பேர் உணர்வதில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இறைவன் பார்த்திங்கன்னா வசிக்கிறான். அந்த இறைவன் இருப்பதை யாருமே அறிவதற்கு முயற்சி செய்கிறதும் இல்லை, அதனால் யாருமே அறிந்ததும் இல்லை. இதைத்தான் உருவத்தில் அருண் சொல்லி சொல்லப்படுது. அருள் வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா ஞான அனுபவத்தோட கண் மூலியமாக பார்த்திங்கன்னா இறை அனுபவம் உருவாகி அதனால் அருள் நாம் அடையும்படி இருப்பதாகவும், மனம் முதலிய காரணங்கள் பார்த்திங்கன்னா செயல்பாடின்றி அதாவது மனதில் எந்த ஒரு எண்ணங்களுமே ஏற்படாமல் மனதை அடக்கி நிற்பதை பார்த்திங்கன்னா வெளின்னு சொல்லப்படுது, அதுதான் அருவம்னு சொல்லப்படுது. அந்த மனம் அடங்கிய நிலையில் பார்த்திங்கன்னா பரநாத அனுபவத்தில் பெருஞ்சோதியும், அந்த பெருஞ்சோதி நடுவே பார்த்திங்கன்னா பொன்னொழியும், அந்த பொன்னொழி நடுவே பார்த்திங்கன்னா செவ்வொழியும் தோன்றுமாமா. இதைத்தான் அகத்தில் தோன்றும் முடிவான இறை அனுபவம்னு சொல்லப்படுது. இதைத்தான் இந்த அகவலில் அருவதில் உருவம் என வள்ளலார் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி உருவத்திலே அருவாகவும் அருவத்திலே உருவாகவும் விளங்கி நாம் இறையருள் பெறுமாறு இறைவன் அதாவது அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்துள்ளதாக வள்ளலார் இந்த அகவல் மூலிமா ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறாரு. இந்த அகவல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னுமே நம்ம நிறையா
வள்ளலார் எழுதின அகவல் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் தெரிஞ்சு கொள்வோம். இதனால் நமக்கும் இறைவனை தேடி போகிறக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.